ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அனாதிகாலம் முதல் அனுபவித்து அனாதி சிநேகத்தினாலே எங்களை சிநேகித்து காரணத்தினாலே எடுத்து கொண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேலே கொண்ட அன்பினால் இந்த குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தள்ளி இவ்வளவு பெரிதாக இரட்சிப்பு இலவசமாக கொடுத்த அப்படினாலே நன்றி. சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக இயேசுவை கொடுத்தவர், அவரோடு கொடுத்த உன்னதத்தின் ஆஸ்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசு நாமத்தில் எங்கள் கூடி வருகிற அந்த கூடுகையை எங்களுக்கு ஆசிரமமாக்கி தாங்க. ஆண்டவரே, எங்கே நாங்கள் கூடி வந்தாலும் முதாவினாலே ஒருமுனப்பட்டவர்களாய் கூடி வரவும், ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் கேட்கவும் ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தடையாக இருக்கிற அந்தகாரத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவரே, நீங்களே தோக்கு முதல் முடியும் மட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தாலினும் பாடு, நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தாலினும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், இயேசு என்னும் நாமம் உண்டு
இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் மாத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், தூதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பெலன் கிடைக்கும். தூதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பெலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்திற்கேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கத்திற்கேதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் சங்கீத புத்தகத்தில் 89வது சங்கீதத்தை மீண்டுமாய் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலுமாய் 11 18 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 11-13 வசனங்களை பார்க்கும்போது, த காட் ஆஃப் கிரியேஷன் இஸ் மை லார்ட். இந்த சங்கீதக்காரர் தொடர்ந்து அங்கே தாவீதோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை பற்றி பேசும்போது, அதை தேவனை மற்றவர்கள் எவரையும் தேவனோடு ஒப்பிட முடியாது என்று சொல்லி அங்கே முந்தின வசனங்களை சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன் தொடர்ந்து, சர்வ வல்லமை உள்ள தேவன் எதிராளிகளை முறியடித்தார் என்று சொல்லி சொல்லுகிற தேவன் சங்கீதக்காரர் இங்கே வந்து தன் தேவனை குறித்து சொல்லும்போது, அங்கே இஸ் த லார்ட் ஆஃப் கிரியேஷன் என்று சொல்லி அங்கே வர்ணிக்கிறதை வாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கே 12-13 வசனங்களில் வாசிக்கும் போது, த காட் ஆஃப் த சாய்ஸஸ் பீஸ் ஆஃப் லேண்ட். ஆண்டவர் வந்து இந்த பூமியில் ஒரு சிறப்பான இடத்தை அவர் தெரிந்து கொண்டார், அதை தம்முடைய ஜனத்துக்கு தந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையாலுமே அங்கே பூகோளம் ஜியாகிரஃபி தெரிஞ்சிருந்தா அந்த ஆப்பிரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா இந்த 3 கண்டங்களையும் அதோடைய சிறப்புகளையும் இயற்கையின் வேறுபாடுகளையும் நாம் உற்று கவனிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த 3 கண்டங்களையும் நம்ம போய் சுற்றி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த 3 கண்டங்களோட எல்லா சிறப்பு அம்சமும் அங்கே இஸ்ரவேல் தேசத்துலேயே இருக்குது.
அது வந்து கேரளாவோட ரொம்ப சின்ன ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு அது. ஆனால் அவ்வளோண்டு ஒரு சின்ன நாட்டுக்குள்ளார மூணு கண்டங்களுடைய இயற்கை சிறப்புகளை, வித்தியாசங்களை, வேறுபாடுகளை ஆண்டவர் வந்து அந்த ஒரு நிலப்பரப்பில் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். அந்த ஒரு நிலப்பரப்பில் கொண்டு வந்து வச்சு அந்த நிலப்பரப்பில் இருக்கிற ஜனங்கள் தன்னை எப்படியாக சார்ந்து இருக்கும் போது அவர்களுக்கு வந்து இயற்கை அவர்களுக்கு அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் அமையும், அதே சமயத்தில் தனக்கு கீழ்படியாத போது அந்த அந்த நிலப்பரப்பே அவர்களுக்கு வந்து பாதகமாய் அமையும் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தில் அதை படிக்கும் போது, அது அவருடைய பூகோளம் அறிந்து அதை நாம் படிக்கும் போது, இல்லை அந்த இடத்த போய் நாம் பார்க்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி, இரக்கமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையின் தேவன், ஒப்பற்ற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், தனக்குன்னு தன்னுடைய ஜனத்திற்குன்னு ஒரு அருமையான ஒரு நிலப்பரப்பை உண்டு பண்ணின தேவன், தேர்ந்தெடுத்த தேவன், அவர் நீதியான தேவன், நியாயத்தை நியாயம் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி, த காட் ஆஃப் ரைஷியஸ்னஸ் அண்ட் காட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஈஸ் மை லார்ட் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அந்த 14வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அது தம்முடைய அஸ்திவாரமாய் அங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே அது தொடர்ந்த 14வது வசனத்தில் ஒரு காரியம் வாசிக்கும் போது, மர்சி அண்ட் ட்ரூத் கோ பிஃபோர் யோர் ஃபேஸ். அங்கே பழைய ஏற்பாட்டில் அங்கே சகிதக்காரர் சொல்லும் போது, மர்சி அண்ட் ட்ரூத் கோ பிஃபோர் யோர் ஃபேஸ். அடிக்கடி இந்த யோவானில் சில பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், நியாய பிரமாணமோ மோசையின் மூலமாய் வந்தது, கிருபையும் சத்தியமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது என்று சொல்லி சொல்லும்போது அவர்கள் எப்படி சொல்வார்கள், இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜனங்களோடு தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கொண்டு அங்கே அவர்களோடு இடைப்பட்டார், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் சத்தியமும் கிருபையும் வெளிப்பட்டது, அதனால் பழைய ஏற்பாட்டில் இரக்கம் என்பதும் புதிய ஏற்பாட்டில் கிருபை என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு, அந்த பழைய ஏற்பாட்டில் இரக்கம் என்ற வார்த்தையை வந்து புதிய ஏற்பாட்டு கிருபையோடு ஒப்பிட முடியாது, ஏன்னா அந்த வார்த்தை வந்து சோ ஸ்பெஷல், கிரேஸ், த வேர்ட் கிரேஸ் இஸ் சோ ஸ்பெஷல், அதனால்தான் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சரியாக எப்ரே மொழியையோ இல்லை கிரேக்க மொழியோ ஒழுங்காக படித்து தெரியாதவர்கள் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ அதை தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ படிக்கும் போது அதை அப்படி சொல்லிவிடுகிறதை பார்க்குறோம். ஆனால் இங்கே அந்த ஃபேஸ் வேல்யூ படிக்கும் போதே அங்கே அது ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ படிக்கும் போதே அங்கே பார்க்குறோம், கிருபையும் சத்தியமும் உமது முகத்துக்கு முன்பதாக செல்கிறது, ஆர் மர்சி அண்ட் ட்ரூத் கோ பிஃபோர் யோர் ஃபேஸ். அங்கே பார்க்கும்போது இது எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது அப்படின்னு சொல்ல புதிய ஏற்பாட்டில் யோவான் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆனால் அதே யோவானில் அங்கே 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்க்கும்போது, எனக்கு பின்னே வருகிறவர் என்னையிலும் மேன்மையானவர் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏனெனில் அவர் எனக்கு முன்பதாக இருந்தவர், ஹீ வாஸ் பிஃபோர் மீ, எனக்கு முன்பதாக இருந்தவர். அதே யோவான் 8வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாமல் போனால் நீங்கள் உங்கள் பாவத்திலே நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொல்லி அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறதை அங்கே நாம் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தான் தான் யெகோவா என்று அடையாளப்படுத்துகிறதை பார்க்குறோம். அதே காரியத்தை இங்கே அந்த சங்கீதத்தில் நாம் வந்து இந்த 14வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே மர்சி அண்ட் ட்ரூத் கோஸ் பிஃபோர் அவர் லார்ட். த லார்ட் கால் யெகோவா இன் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் அவர் லார்ட் கால் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த நியூ டெஸ்ட்மெண்ட். அப்போது அங்கே கிருபையும் சத்தியமும் தேவனுடைய குணலட்சணங்களில் உண்டு. அவர் ஆதியும் அந்தம் இல்லாதவர், எப்படி அவர் தோக்கம் முடிவில்லாதவரோ அப்படியே அவருடைய இரக்கத்திற்கும் சத்தியத்திற்கும் தோக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இஸ் சச் அ மர்சிஃபுல் காட். பட் தட் மர்சி இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டுட் ஆர் ரியலைஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். மனிதனுடைய அனுபவ ரீதியாக ஆண்டவருடைய இரக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து அங்கே வாசிக்கும் போது அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஹீ வாஸ் த ஸ்பிரிச்சுவல் ராக். அங்கே பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் வரும்போது அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் வந்ததை குறித்து நம்ம அந்த அற்புதத்தை குறித்து வாசிக்கிறோம். அதை குறித்து அங்கே பவுல் எழுதும்போது அவரே அந்த ஞான கண்மலை, அந்த ஞான கண்மலையிலிருந்து அவர்களுடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன்
எங்களுடைய தேவனாக இருக்கிறபடியால் என்று சொல்லி தொடர்ந்து அங்கே 15-18 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே 15 வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட தேவனை கொண்ட ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், பிளெஸ்ட் ஆர் ஹிஸ் பீப்புள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனிலே களி கூறுகிறார்கள் என்று சொல்லி, தே ரிஜாய்ஸ் இன் யோர் நேம் என்று சொல்லி அங்கே 16 வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 17 வசனத்தில் வாசிக்கும் போது, யூ ஆர் த க்ளோரி ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த், அவர் எங்களுடைய பெலனின் மகிமையாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி, ஏன்னா ஃபார் யூ ஆர் ஃபேவர் இஸ் வித் அஸ் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 18 வசனத்தில் வாசிக்கும் போது, அவரே அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார், ஈ இஸ் த ஷீல்ட் ஃபார் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல், தேவ இஸ்ரேவேலின் தேவன் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார், எங்களுடைய அரணாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி அந்த தாவீதின் மூலமாய் தன்னுடைய ஆட்சியை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்ல அல்ல, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தான் ஆளும்படிக்கு தேவன் சுத்தம் கொண்டு அந்த ஜனத்தை தெரிந்து கொண்டு அந்த ஜனத்தை உலகத்தில் ஒரு சிறப்பான காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே த ரைஷியஸ் அண்ட் ஜஸ்டிஸ் த காட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லி சொல்லும்போது, ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இஸ் த்ரோன் அப்படின்னு சொல்லி அந்த 14 வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு காரியங்கள் பார்க்குறோம் என்னவென்றால், பிற மதங்களிலே அங்கே வந்து த பேகன் ரிலிஜன்ஸ் ஹாவ் அப்பீஸ்மெண்ட் ஃபார்முலா ஃபார் தியர் ராங் டூயிங்ஸ், தங்களுடைய தவறுகளுக்காக நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் வந்து கடவுளை எப்படியாக திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லி பூஜைகளினாலும் தங்களுடைய காணிக்கைகளினாலும் தங்களுடைய பொருத்தனையினாலும் கடவுள் தான் வணங்குகிற கடவுளிடத்தில் அவர்கள் எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட அணுகுமுறை அவர்களுக்கு உண்டு. ஆனால் எங்களுடைய தேவனோ அவருடைய அஸ்திவாரமே நீதியும் நியாயமும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இஸ் அ காட் ஆஃப் ரைஷியஸ்னஸ் அண்ட் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவரை நமக்கென்று தம்மை தெரிந்து கொண்டதுனாலே நம்மை நினைத்து பார்க்கும்போது அந்த 15 வசனத்தில் சொல்லுகிறபடி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவிலே தேவனிடத்திலே நாம் களி கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அவரே நம்மளுடைய அடைக்கலமாக இருக்கிறார். நமக்கு அவர் அடைக்கலம் நம்மளுடைய பலனாக இருக்கிறனால அந்த அவரே நமக்கு பலனாக இருப்பதே நம்மளுடைய மகிமையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அனுகூலம் உள்ள தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், இப்படிப்பட்ட தேவனை இந்த நாளிலுமாய் நாம் துதிக்கலாம். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று நம்முடைய சங்கீதத்தில் அந்த வாசித்தபடியே கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம், அவர் நம்மை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். அப்படிப்பட்ட உண்மையில் உத்தாசை செய்கிற சகாயம் செய்கிற ஆண்டவரை நாம் பாடி துதித்து நாம் சோத்தரிப்போம். உன்னல் நாமத்தை போற்றிடுவேன், இந்த நம்புள்ள ஆண்டவரே சுவேனா உன்னல் நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்ததே வாமே, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்ததே வாமே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்றாருவீரே, இயேசுவே என்றாருவீரே, பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே, அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்றாருவீரே, இயேசுவே என்றாருவீரே, எந்த சிருஷ்டிகரே
உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைக்கிறே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைக்கிறே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பல ஆசியும் வீணல்லவோ உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பல ஆசியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே எனக்குதிரே பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே எனக்குதிரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாயம் செய்வேன் ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா திறந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ அடைக்காத ஆண்டவரல்லோ எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே எப்போதும் பாடிடுவே எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாயம் செய்வேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்தித்தீ கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்தித்தீ கடுகளவும் குறை வைக்காமலே கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ அதிகமாய் ஆசீர்வதித்தீ
இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாரமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாரமே. நேற்றைய துயரமில்லா இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமில்லா இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி அடி, கோடி கோடி நன்றி அடி, கோடி கோடி நன்றி அடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆயிரம் ஞாபகங்கள் இருந்தாலும் போதாது. தேவன் எங்களை செய்த நன்மைகள், எங்கள் வாழ்க்கையில் நித்திய வாழ்வை கொடுத்தவர், அநித்தியமான இந்த உலக வாழ்க்கையிலும் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். ஒருபோதும் உண்மை நாங்கள் மறக்கவே முடியாது. ஆண்டவரே, உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குகிறது ஐயா. உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளம் மகிழுகிறது. உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் உம்மை துதித்து பாடணும் என்று சொல்லி எங்கள் ஆன்மா ஏவுகிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம். Thank you.
இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காருதலே என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காருதலே இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார் சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார் சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார் பாதையில் நடந்ததினார் இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே நஷ்டங்கள் மாறிடுமே அதன் இயேசுவின் நாமத்தினா நஷ்டங்கள் மாறிடுமே அதன் இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்தில் ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம் அப்பா நான் சூத்திரிக்கிறோம் நாள்தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடி நாளே நன்றி நீ கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை விரங்கிக் கொள்ள ஆண்டவரே எங்களை உன்னதத்தில் உம்மோடு உட்கார செய்தவரே ஆண்டவரே மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா நீர் ஒருவரே அந்த ஐஸ்வர்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றினீர் உம்முடைய நாமம் என்றென்றைக்கு உயர்த்தப்படட்டும் இந்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமென் அறிவிப்புகள் சிறுவர் வாலிபர் தனிநபர் மற்றும் கிராம ஊழியங்கள் ஆஸ்பத்திரி ஊழியங்கள் ஆன்லைன் மூலமாக செய்யப்படும் ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஆன்லைன் மூலமாக வேத பாடம் ஒளிபரப்பப்படும் மறு அறிவிப்பு வரும் வரை சபை கூட்டமானது ஆன்லைனில் தொடர்ந்து நடைபெறும் இந்த வாரம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகூர்களுக்காக ஜெபிப்போம் இந்திய தேசத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கவும் தேசத்திலே ஊழியங்கள் ஆஸ்வதிக்கப்படவும் மக்கள் மனந்திரும்பி ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம் விசுவாச குடும்பங்கள் சபைகள் தேவனுடைய அன்பிலே சமானத்தோடு கூட்டி கட்டப்படவும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக நிற்கவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோடு குணமடையவும் தொற்றின் வேகம் குறையவும் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம் எங்கள் அன்பின் பரம தகப்பனே முத்துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம்
ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவுடைய சித்தமுள்ள தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாட்களில் நடக்கின்ற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களிலும் ஆண்டவரே உமது கிருபையும் உடைய இரக்கமும் ஆண்டவரே உமது அனுகூலமான துணையும் இருக்கும்படி நான் வேண்டுகிறோம். நான் என் பிதாவுக்கு பிரியமானவரை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்லி இயேசு சொன்னது போல, ஊழியர் செய்கிற மக்களோடு கூட இருந்து நீ கிரியை நடப்பித்து ஆண்டவரே அந்த வசனத்தை நீ உறுதிப்படுத்தும்படி நான் வேண்டுகிறோம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த நாட்களிலே நீர் வசனத்தை உறுதிப்படுத்தினது போல இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லப்படுகிற வசனங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தி, இயேசுவே இரட்சகர், நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ள தேசத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே உதவி செய்யும்படி நான் வேண்டுகிறேன் ஐயா. ஆண்டவர் ஊழி செய்கிற மக்களோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். முன்னதத்தின் பலத்தினாலே அவர்களுக்கு இடைகட்டும். வல்லமையோடும் பரிசுத்தாவுடைய மொழி நிச்சயத்தோடு வசனங்கள் புறப்பட்டு வர கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரை கிருபை பாராட்டும்படி நான் வேண்டுகிறேன் ஐயா. ஆண்டவரே, உண்மையான ஊழியத்திலே கர்த்தனை துணை நிற்கிறதையும் அதற்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். விசுவாச மக்கள் இந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும், அது அன்பினாலும் ஆவினாலும் தேண்டு வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படவும், எல்லா சபை மக்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே ஆத்மாவினாலே ஆண்டவரே விசுவாசத்திற்காக ஆண்டவரை போராடுகிற மக்களாய் காணப்படவும், சபை பாகுபாடு இல்லாதபடிக்கு சத்தியத்துக்கு செவி சாய்த்து வாழ்கிற மக்களாகவும் காணப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படி நான் வேண்டுகிறேன் ஐயா. ஆண்டவர் கர்த்தர், நீர் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லியிருக்கிறபடினாலே மே சோத்திருக்கிறோம். எப்போதும் இந்த கொரோனா தொற்று ஆண்டவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. அநேகருடைய வியாதின் படுக்கையை மாற்றி போட்டபடினாலே நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே விசுவாச மக்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரை தொற்றினுடைய வேகம் குறைய ஆண்டவரே நீங்களே ஆண்டவரை அனுக்கிரகம் செய்யும்படி ஆண்டவரை மனதுருகும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இந்த பயத்தின் ஆவிகளெல்லாம் ஆண்டவர் முற்றிலுமாய் அகன்று போகட்டும். விசுவாசத்திலே விசுவாசிகள் ஊன்றி கட்டப்பட உதவி செய்யும்படி நான் வேண்டுகிறேன் ஐயா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கப் போகிற வேத வசனங்களுக்கு அஜபிக்கிறோம். இந்த வேத வசனங்களை எங்களுக்கு ஆசிரமமாக்கி தாங்க. எங்களை நாங்களே நிதானித்தறிந்து பந்திலே பங்கு பெறுவதற்கு முன்னதாக இந்த வசனங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்க உதவி செய்யும். கிருபில கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாம அமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:41-44 வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். லூக் சாப்டர் 19:41-44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கர்த்தருக்கு மைமுண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் குடியிருக்க பண்ணினார். யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் அந்த தேசத்தை பங்கிட்டு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியே அவரவர்கள் அங்கங்கே குடியமர்த்தப்பட்டார்கள். அதன் பின்னதாக யோசுவாவுக்கு பின்னதாக ஜனங்கள் ஆண்டவர் விட்டு வழி விலகி போக ஆரம்பித்தார்கள். அவ்வப்போது புறவினத்தார் அவருடைய உடைமைகளெல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு போக ஆண்டவரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். இரட்சகரை எழுப்பி அவர்களுக்கு விடுதலை கிடைத்து சமாதானமாகிறது. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்த பின்னதாக அவர்கள் ஆண்டவர் விட்டு மறுபடியும் வழி விலகி போகிறார்கள். இவ்விதமாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அலையலையாய் அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னும் எவ்வளவுக்கெவ்வளோ அதிகமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர்களுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு வழி விலகி போகினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். உலகத்தாரை போல தங்களுடைய வாழ்க்கையில் ராஜாக்கள் வேண்டும் என்று விரும்பினார்கள். இவ்விதமாக கர்த்தருக்கு விசனத்தை அவருக்கு வேதனையை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவ்வப்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பெரிய தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவளை மறுபடியும் அவர்கள் உணர்வடைந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவான அநேக காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு அனுப்பினாலும் அவர்கள் மனம் திரும்பி செவி கொடுக்கவே இல்லை. அதன் பின்னதாக அவரே குறித்தகனபடியே முன் தீர்மானித்தபடியே வாக்கு பண்ணினபடியே அவர் இந்த பூமிக்கு அவர் வந்து இரட்சகராக வருகிறார். முதல் முதலாவது அவர் இந்த லூக்காளுதன் சுவிசேஷம் 2:10 வாசிக்கும் பொழுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி உன்னதித்து வருகிற தூதர்கள் அந்த இடையர்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை நாம் கேட்டோம். அந்த இயேசுவும் அந்த குறித்தபடியே 30வது ஆண்டிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் யோவான் சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்ட பின்னதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கின்றார்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 1:15. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கரிசனையோடு கூட ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்திலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கரிசனையோடு பிரசங்கம் பண்ணினது மாத்திரமல்ல, தான் தான் மேசியா என்பதை அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய வார்த்தையினாலும் மாத்திரமல்ல தன்னுடைய வல்லமையான செயல்களினாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, 5, 6, 7 அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய நீதியை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார். தேவனின் நீதிக்கு ஏற்புடைய நிலையை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ராஜா எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய அற்புதங்களின் மூலமாக குசுரை சுகமாக்குறார், 100 வேலைக்காரனை சுவசமாக்குகிறார், காற்றையும் கடலையும் அமர்த்துகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், மரித்துறை எழுப்புகிறார், அது மாத்திரமல்ல குருடருக்கு பார்வை அளிக்கின்றார். இதெல்லாம் ஆண்டவர் செய்யும் பொழுது இவர்தான் மேசியா என்பதை, இவர்தான் இரட்சகர் என்பதை அவர்களுக்கு ஆண்டு தன்னுடைய சொல்லினாலும் தன்னுடைய செயல்களினாலும் அவருக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மத்தேயு எழுத சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20-24 வாசிக்க கேட்போம். மத்தேயு சாப்டர் 11:20-24. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு சோத்திரம். முதலிலே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாளிலே கரிசனையோடு கூட அவர்களை அணுகினார். அந்த ஊழியத்தின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தியிருந்தாலும் விசுவாசியாத மக்களை இந்த வசனத்தில் வாசித்தபடியே அவர்களை கண்டனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். கண்டனம் பண்ணியது மாத்திரமல்ல, அப்படியும் அவர்கள் ஆண்டவராக இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. லூக்கா 19:41-44 வாசிக்கும் பொழுது அவர் கண்ணீர் விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கரிசனையோடு கூட தான் ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுகிறார். அவர் இடைபடுகிற நாட்களிலே அவர்கள் செவி கொடுக்காத பட்சத்தில் பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினது போல கடினப்படுத்தும் பொழுது அவர் கண்டனம் பண்ணுகிறார், கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறார். அதற்கு அவர் செவி கொடுக்கவில்லை என்றால் அதற்கப்புறம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வாழ்க்கை நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி யூதாசுக்கு சொன்னது போல அவருடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே விதமாக தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோடும், ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். எடுத்தோன்னா ஆண்டவர் வந்து அவர்களை கண்டிக்கிறதில்லை, எடுத்தோன்னா அவரை தண்டிச்சிருவர் அல்ல. எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ ஆண்டவர் பூர்வ காலத்தில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களை திருவுளம் பற்றின தேவன் தமது குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே நமக்கு திருவுளம் பற்றினார். எனவே அவரே வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தாலும் அந்த ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கிறோம். ரெண்டு காரியங்களையும் இந்த செய்தியிலே நான் பார்க்கிறேன். முதலாவது பேஷன்ஸ் ஆஃப் காட், ரெண்டாவது பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பொறுமையை, தேவனுடைய பொறுமையை குறித்து முதலாவது பார்க்கின்றோம். தேவனுடைய பொறுமையை ஏன் அரும் பொறுமையோடு கூட இருக்கிறார் என்றால் அதில் பார்க்கும்பொழுது ரெண்டு காரியங்கள், தயர் இக்னரன்ஸ் அண்ட் தயர் இன்டிஃபரன்ஸ். அவர்களுடைய அறியாமை என்று சொல்லும் பொழுது ஏன் அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோமானால் தயர் ட்ரெடிஷன் அண்ட் தயர் டீச்சிங்ஸ். அவளுடைய பாரம்பரியமும் அவருடைய போதனைகளுமே ஆண்டவரை அறிய முடியாமல் ஆனதற்கு காரணமாக இருக்கிறது. லூக் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 79வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உண்மையான சமாதானத்தின் வழியிலே நடத்தக்கூடியவர் சமாதான பிரபு, சமாதான காரணர் ஆண்டவராய் இயேசு ஒருவர் மாத்திரமே. எனவே அவர்தான் அதை செய்கிறவர் என்பதை பிறப்பிலேயே தேவதூதர் சொல்லிவிட்டார், இடையர்களும் போய் சொல்லிவிட்டார்கள். கிழக்கத்திய சாஸ்திரிகள் வந்து பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்ட பொழுது அவர்கள் ஆசாரிகளை அழைத்து கேட்கும் பொழுது தாவீதின் ஊர் பெத்லகேமிலே பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்களுடைய வேதத்தை வைத்து எங்கே பிறந்திருப்பார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆரம்ப நாட்களிலே
சவுல் வருவதற்குமுன்னதாக தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாக்களெல்லாம் ஒருவரும் சமாதானத்தை கொடுக்க முடியாத நிலைமையிலே இருக்கும்பொழுது உண்மையான சமாதான பிரபு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை அவர்கள் அறியல, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏன்னாக்கா அவருடைய பாரம்பரியம். மத்திய 3:9 வாசிக்கும் பொழுது, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். யோவான் 8:3 வாசிக்கும் 33 நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்கிறீர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்களோட நம்பிக்கையெல்லாம் பாரம்பரியத்தின் மேலே தான் இருக்குது. அதுதான் பவுல் கொலோசர் 2:8 சொல்கிறார், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதாலும் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. 1 பேதுரு 1 வாசிக்கும் 18 வாசிக்கும் போது, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்தின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அறிவு அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது, ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஜனம் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோ அவர் அறியல. காரணம், அவருடைய பாரம்பரியத்தின் மேலே நம்பிக்கையில் தான் அவர்கள் உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த பாரம்பரியத்தின் மேலே இருந்த நம்பிக்கை மாத்திரமல்ல, அவருடைய போதனைகள் மேலே, அவரவர்கள் சொன்ன போதனைகள் மேலே இருந்த நம்பிக்கையும் குறித்து பார்க்கிறோம். ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசுவை விசுவாசித்தார்கள், ஆனாலும் ஆண்டவருடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. அவருடைய பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தால் தங்கள் அவரவருடைய கொள்கையினுடைய, அதாவது அவர்கள் குருமார்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கள் தங்களுடைய பக்தி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எல்லாமே ஆபிரகாமுடைய சந்ததி தான். எல்லோரும் ஒரே தேவாலயத்துக்கு தான் போகிறாங்க, எல்லோரும் ஒரே விதமாக ஓய்வு நாளை அனுசரிக்கிறார்கள், எல்லோரும் விருத்த சேதனை பண்ணின மக்கள் தான், எல்லாம் ஒரே பண்டிகையை எல்லாம் ஒன்றாக கொண்டாடுகிறவர்கள் தான். ஆனாலும் அவரவர்களுக்கு உள்ள கொள்கைகளில் வேறுபாடு. இதை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிற காரியத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 16:6 வாசிப்போம். Matthew 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அதே 12:12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அவருடைய சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அந்த பரிசேயர் சதுசேயர்கள் ஒருவருக்கொருவர் வந்து மாறுபாடு வேறுபாடான போதனைகளை அவர்கள் போதிக்கிறவர்கள். அந்த போதனைகளை அவர்கள் பின்பற்றி போகிற மக்களை அவர்கள் வந்து மற்றவர்களும் தங்களிலே வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு செய்நீதிக்காரர்களாய் காணப்பட்டார்கள். அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போல தான் இந்த நாட்களிலும் ஒவ்வொரு சபை எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றவர்கள் என்று சொன்னாலும், எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர் என்று சொல்லி கொண்டிருந்தாலும், அவரவர்களுடைய போதனைகள், அவருடைய பாரம்பரியங்கள், அவருடைய சடங்காச்சாரங்கள், இவைகளை தான் இன்றைக்கு நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற காரியம்தான் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு அதே பரிசேய சைசேரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையில் ஆணையிழுத்து கொன்றார்கள். அதே விதமாக தான் இந்த நாட்களிலே சத்தியத்துக்கு விரோதமாக ஏற்று நிற்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 3:6 வாசிக்க கேட்டு, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். யன்னேயும் யம்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள ஒரு மனிதர்கள். சரியான ஒரு புத்தி இருந்துச்சுனாக்கா பவுல் தீமோத்தேயு சொல்லும் போது, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஏன்னா அவர்கள் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, அவருடைய சொந்த சபையினுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க செய்தது சரியாக தான் தோணுது. ஆனால் எல்லாமே தேவனுடைய வேத வசனத்துக்கு மாறானது என்பதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஆகையினால தான் எச்சரிப்பு என்று சொன்னார். இந்த விதமான காரியங்கள் நிகழும் என்பதை முன்னே அறிந்தபடியினால தான் எபேசியர் 4:13 என்ன சொல், 13:13 வாசிக்கும் பொழுது, அவர் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தினார். எதற்காக? சிலரை ஏற்படுத்துகிறார். ஏன்னா எல்லாருக்கும் அந்த சொல்லலை, சிலரை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக தான் இந்த சத்திய வேதத்தை நமக்கு இன்றைக்கு ஆண்டவரை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் ஆவியானவர்கள் கொண்டு. அதில் அதே எபேசியர் 4:13
வாசிக்கும் போது 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் சாப்டர் 4:14-15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஏன் அப்படி சிலரை மட்டும் ஆண்டவர் ஏற்படுத்தி சிலருக்கு மட்டும் அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்த காரணம் என்ன? பல பேருக்கு அதை வெளிப்படுத்தா பலரும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அஸ்திவாரம் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், அது ஒரு வீட்டினுடைய அளவிலே பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது இருக்கும். அந்த வீடு முழுவதும் அஸ்திவாரமாக இருக்காது. அதுபோல் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று எபேசியர் 2 நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அஸ்திவாரத்தின் மேலே, அந்த உபதேசத்தின் மேலே நாம் இன்றைக்கு கட்டப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர்களின் நிருபங்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது அதை அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம், 2 Timothy 3:15-16 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எனவே பிரயோஜனமானவர்களை ஒன்றையும் மறைக்காமல் வீடுகள் தோறும் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த போதனைகள் வந்து யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறார்கள்? ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறார்களா, அல்லது சபை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறார்களா? இதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே சபை மக்களை நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அப்படி தான், மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் தான் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் மனுஷனே தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியன் அல்லவே. அப்போ ஏன் அப்படி செய்கிறான்னா பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமையினாலே அவர்களை விதமாய் செய்கிறார்கள். இது வந்து லவோதோக்கிய சபையை குறித்து சொல்லும் பொழுது நீ காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராய் இருக்கிறதை அறியாமல் என்று சொல்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று பழைய பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். எனவே அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏசியா 1 வாசிக்கிறோம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அதனால் வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் நோவாவின் காலத்திலே. ஏன்னா நீதியை பிரசங்கிக்கின்றான், தேவனுக்கு ஏற்புடையதை அவன் விசுவாசிக்கிறது குறித்து அங்கே நோவா பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனாலும் ஜனங்கள் விசுவாசிக்கலை. அவர்கள் தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினர்களை செய்கிறதில் தான் வாழ்ந்தது போல இந்த நாட்களிலும் தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினதை தான் இயேசுவின் நாட்களிலே செய்தார்கள் பரிசு செய்கிறோம். அதே விதமாக தான் இந்த நாட்களிலும் தாங்கள் விரும்புகிறதை தான், தங்களுக்கு நலமென்று தோன்றுகிற காரியத்தை தான் சொல்லுகிறதையும் செய்கிறதையும் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நன்றாக கவனிக்கணும், மனிதனுக்கு செவையாக தோன்றுகிற வழி, ஒரு சபைக்கு ஒரு வழி செவையாக தோணுது, இன்னொரு சபைக்கு இன்னொரு கொள்கை வந்து சரியாக தோணுது, மற்றொரு சபைக்கு வேறொரு கொள்கை சரியாக இருக்குது. எல்லாம் ஒரே பாயிண்ட்லேருந்து தான், ஒரே புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த சர்க்கு முழுசும் பார்த்திங்கன்னா 360 பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு வழி தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம். ஆனால் மற்ற எல்லாம் அதில் 359 வழியும் அழிவின் வழிகள், மரணத்துக்கு ஏதுவான வழிகள். ஆனால் ஒவ்வொரு வழியும் அவர்களுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றுது, அதன் முடிவோ மரண வழிகள். ஜீவனுக்கு போகிற மார்க்கம் வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது. வாசல் அது இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிற அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். லூக்காவில் சொல்கிற அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாது என்று சொல்கிறார். எனவே அவருடைய அறியாமை காரணம் என்னவென்றால் அவருடைய பாரம்பரியத்தின் மேலே இருக்கிற அந்த வைராக்கியமும் அவருடைய போதனைகள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் தான். இன்றைக்கு அதே விதமாக தான் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் கலவரம். ஒரு சபை எடுத்துக்கொள்ளும், எந்த ஒரு சபையாக இருந்தாலும் அவருடைய ஒரு 1500 பாரம்பரிய சபைகள் இருக்கிறது, 500 பாரம்பரிய சபைகள் இருக்கிறது, அதே மாதிரி நூற்றாண்டுகளில் இருக்க சபைகள் இருக்கிறது, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கிற சபை. இப்போ ஒரு சபையில் வந்து ஒரு போதனைன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கனாக்கா அவர்கள் எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த போதனைகளை தாண்டி அதை சுற்றி அது வெளியிலே போக முடியாது. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு வட்டம், இதுதான் பிசாசு வந்து ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் கொள்கைக்கும் ஒரு வட்டம் போட்டு முடிச்சு வச்சிடறான். அந்த வட்டத்தை விட்டு அவர்களால் வெளியே வரவே முடியாது. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எப்படி பிரசங்கம் பண்ணாலும் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தின் கொள்கைக்கு வெளியிலே அவரால் வர முடியாது.
இவ்விதம் தான் பிசாசு என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராப், ஒரு பொறியை போட்டு வச்சிடறான். அந்த கண்ணிக்குள்ளே அவர்கள் அகப்பட்டு சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் அதில் வெளிவர முடியும். எப்போ வெளிவர முடியும்? என்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்களோ, என்றைக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எனவே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே யோவான் 8:43 சொல்லும்போது சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து தானே எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி தான் நினைக்கிறாங்க ஒழிய அது வேதத்துக்கு ஒத்து வருதா என்பதை குறித்து நான் பார்க்கறதில்ல. அப்போஸ்தலர்கள் போதிக்கும் போதே அந்த பிரயாப்பட்டணத்தார் அந்த வசனத்தை அவர்கள் போதிப்பதை மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்குகளை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார். உதாரணமாக இப்போ ஆராதிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆராதிக்கிறதுன்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் கண்ணு வேதனையோடு சொல்கிறார், வீணான ஆராதனை செய்கிறார்கள். ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசுவின் நாட்களில் என்ன சொல்கிறார், இவர்கள் வீணாக ஆராதனை செய்கிறார்கள். ஏன்னா மனிதனுடைய கற்பனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது ஜனங்களை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கர்த்தரை வந்து துதிக்கணும், கர்த்தரை தூக்கி எப்படி துதிக்கணும்? காயின் ஆபேல் நல்ல உதாரணம். ஆரம்பத்திலேயே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை செலுத்தினான். ஆபேலையும் அவன் காணிக்கு கர்த்தர் அங்கீகரித்தார். காயினோ கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். ரெண்டு பேரும் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறாங்க, ஆனால் ஆபேலுடைய காணிக்கை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சமாரிய பெண்ணை குறித்து நான் பாசிக்கிறோம். ஆண்டவர் பேசும்பொழுது சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவன விரும்புகிறார். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவரோடு இருக்கிற விசுவாசத்திலும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கை நெருக்கத்திலும் அனிதின வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு செய்கிற நன்மைகளை அவன் அறிந்து உணர்ந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். இவன் வியாதி வந்துச்சு, வியாதி ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான், வியாதி விடுதலை ஆனோன்னு சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்கிறாங்க. வெறும் வியாதிக்கும் விடுதலைக்கும் இந்த உலக காரியத்திற்கு தானா இயேசு, ஆன்மீக காரியத்திற்கு இல்லையா? நம் ஆன்மீக வாழ்க்கையில மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபகமாகிற வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நடத்த மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்த விரும்புகிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தானே முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தான் அவன் என்ன பண்ணுறான், ஆன்மீக வாழ்க்கையில் வளர்கிறான். அந்த ஆன்மீக வாழ்க்கையில் வளருவதற்கான கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். ஏன்னா விரும்புகிற நாள் மேலே ஓடுகிற நாள் மேலே இறங்குகிற தேவனாலே ஆகும். அந்த கிருபையை ஆண்டவர் தரும்பொழுது அதை பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணுறான், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் துதிக்கிறதை நான் சோத்தரிக்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதே மகிமுள்ளதாக்குவார். 138 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது சகல பேர் பிரசாபத்தை பார்க்கிறோம், தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தவறை விட்டால் ஆண்டவரே தவறானவராக மாறிவிடும். அப்போ கர்த்தரே அதை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமைப்படுத்துகிறார். இவங்க கர்த்தரை நாம் உயர்த்துவோம், என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனப்படுவேன் சொல்லி உற்சாகத்தோடு துதிச்சிட்டாக்கா, கைகளை உயர்த்தி ஆராதிச்சிட்டாக்கா ஆண்டவர் அங்கீகரிப்பார்னு எங்கே இருக்குது பைபிளில்? மனிதன் தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எனவே ஒருவன் தீர்ப்பு செய்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் காரியம் தேர் இக்னஸ், ரெண்டாவது காரியம் தேர் இன்டிஃபரன்ஸ். அப்போ அவர்கள் வந்து தங்களுடைய போதனைகளிலும் பாரம்பரிய நிமித்தமாக அவர்கள் அறியாமையில் இருந்தார்கள். அது மாத்திரமில்லை, ஆண்டவருக்கு அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அதற்கு எதிர்மறையாக அதற்கு நேர் மாறாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தையில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லி அப்படி பார்க்கிறோம். எனவே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய போதனையை குறித்து அவர்கள் வந்து அது தீவிரமாய் அதை வந்து ரொம்ப பாரத்தோடு கூட அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை அலட்சியம் பண்ணுகிறார்கள், அலட்சியம் பண்ணினார்கள், அலட்சியம் பண்ணுகிறார். இதே தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் சொன்னார், எரேமியா சொன்ன காரியம். அது மாத்திரமல்ல ஆமோசை குறித்து நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன பார்க்கிறோம்னாக்கா, அவர்கள் வந்து அசிரியர்கள் சிறைப்பிடித்து போவதற்கு முன்னதாக தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்பவில்லை. எளிமையாக கொண்டு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கிறார், ஏசையாக கொண்டு எச்சரிக்கிறார், அவர்கள் மனம் திரும்பவில்லை, சிறைப்பட்டு போனார்கள். அதே விதமாக எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னதாகவே எச்சரித்தார், அவர்கள் வழுவி கொண்டே போனார்கள். இவர்கள் ஜனங்கள் வழுவி போக ஆசாரியர்களுடைய என்ன பண்ணுறாங்க, தங்கள் பொழப்புக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மல்கியா தீர்க்கதரிசனம் 2:6 வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். மலாக்கி 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே,
அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆசாரனுடைய உடன்படிக்கை என்ன? அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருடைய ஆசாரியர்கள் தான். அதனால் தேவனுக்கேற்ற படிகளை செலுத்தும் ஆவிக்குரிய படிகளை செலுத்தும்படிக்கு ஆசாரிய கூட்டமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆனால் தயர் இன்டிஃபரன்ஸ் என்ன? ரெண்டு காரியம் வாசிக்கிறோம். தயர் டெலிவரர் அண்ட் தயர் டெலிவரன்ஸ். அவருடைய விடுவிக்கிறவரும் அவர்களை விடுதலை செய்கிறவரும் யார்? இதை அவர்கள் அறியவில்லை, உணரவில்லை. இப்போ பழைய பாட்டில் வந்து கள்ளத்திற்கு தெளிவு சொன்ன வார்த்தைகளை கேட்டு தான் அவர்கள் என்ன பண்ணாங்க? மன திரும்பாமல் போனதுனாலே சிறைப்பட்டு போனார்கள் அசிரியர்கள். அதே விதமாக ஜெரமியா காலத்திலும் ஏசையா தீர்க்கதரிசி காலத்திலும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தையை கேட்கல. அதற்கு மாறாதாக தான் கள்ள தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக போனாங்க, சிறைப்பட்டு போனார்கள். அப்பனாச்சும் உணர்ந்தார்களா? இல்லையே. ராஜாக்கள் நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் எப்படி நடந்து எப்படி செயல்பட்டார், அவர்கள் வாழ்க்கையில் யோசிப்பிட்ட வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார், இதெல்லாம் அவர்கள் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார், இதெல்லாம் அவர்களை சரித்திரத்தில் தெரியும். எனக்கு குறித்து, நோவாவி குறித்து, ஆபேலு குறித்து அந்த மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மனதுக்கு எது விருப்பமோ அதுதான் அவர்கள் யோசித்தார்கள் ஒழிய, எது ஆண்டவருக்கு சித்தம், எது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற எண்ணமே இல்லாமல் அவர் வாழ்ந்தார்கள். அதனால் யார் அவர்களை விடுவிக்கிறவர் என்பதை குறித்து அவர்கள் அறிவில்லை. அதே தான் இந்த நாட்களிலும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் விடுவிக்கிற வியாதியா, வேதனையா, தொல்லையா, கஷ்டமா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்களை கொல்லும்போது சரி அங்கே போனாக்கா நமக்கு விடுதலை கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த ஊழியர்கிட்ட போய் அவர்கள் போய் அவர்கள் ஜெபிக்கும்போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை நல்லது, ஜெபிக்கிறத பற்றி தப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாகவே இன்றைக்கு சில கொள்கைகள்லாம் கேட்டு அது யோசிக்கிறது இல்லை. எங்கே ரெண்டு மூன்று பேர் நாமத்தில் உரிமித்து கூடியவர்கள் அங்கே நான் இருக்கிறேன், இந்த வசனத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து எதற்காக அந்த வசனம் கொடுக்கப்பட்டது? மத்தையில் வாசிக்கும் போது 18 யாராச்சும் ஒரு தப்பு செய்கிறான், தப்பு செஞ்சால் நீ அவன்கிட்ட போய் நேரடியாக சொல்லு, அவன் சொல்கிறதுக்கு அவன் செவி கொடுக்கலையா, ரெண்டு பேரும் உன்னோட அழைச்சிட்டு போ, அவங்களுக்கு அவன் செவி கொடுக்கலையா, சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் தெரியப்படுத்தலைனாக்கா அவனை சபைக்கு புறம்பாக்கு. இந்த சபைக்கு புறம்பாக்குற காரியத்தில் மூப்பர்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து தீர்மானம் பண்ணி எதை முடிக்கிறார்களோ அதை ஆண்டவர் பரலோகத்தில் அங்கீகரிக்கிறார். எனவே சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்காக அந்த வார்த்தைகளை சொன்னார். தனியாக இருந்தாலும் ஆண்டவர் அவனோட கூட தான் இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இனிமே என் அவர் நம்ம விட்டு விலகிறது இல்லை. கூட்டங்களை கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணாங்க? கைத்தட்டி கூப்பிட்றான், அவரை வரவழைப்புன்றாங்க. பழைய பாட்டில் யாத்திரா புஸ்தகத்தில் சொன்னபடி என்ன நாம பிரசாப்படும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசிர்விப்பேன். வந்து அவர் ஆசிர்விக்கிறது இல்லை, ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஆசிர்வித்து விட்டார். எபேசர் 1:3 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல வந்து இருக்கணும்னு தேவையில்லை, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எனவே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். மகிமையான நம்பிக்கை என்ன? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அதனால் பவுல் 2 Cor 13:5 சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஆண்டவர் மத்தேயு 6 சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணுகிறதை குறித்து சொல்லும் பொழுது நீ உன் அறை வீட்டை புட்டிக்கொண்டு அந்த ரங்கத்தில் பார்க்கிறவரும் மாத்திரமில்லை அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி. அந்த வசனத்தை நல்லா கவனமாக கேட்போம். ரொம்ப அருமையாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், அதை கவனிக்கிறதில்ல. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், இன்றைக்கும் இன்றைக்கு அதை கவனிக்கிறதில்ல, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் புரிகிறதில்ல. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 6:6 வாசிக்க கேட்போம். Matthew 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எனவே பரிசை சரி செய்யறது போல செய்யாத. அவங்க மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். அதை செய்கிறபடினால அவருடைய பலனை அவர்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. ஆண்டவர் என்ன சொல்வார்? மனுஷன் பார்க்கணும் தானே நீ ஜெபிச்ச, எல்லாம் மனுஷன்லாம் பார்த்துட்டான்ல, உன்னை புகழ்ந்துட்டான்ல, அதுதான் உனக்கு கிடைச்ச பலன், போ அப்படின்னு. ஆனால் நான் மனிதனை அல்ல ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்னதாக வைத்து நோக்குகிறேன் என்று பக்தன் சொன்னது போல, நான் ஆண்டவரை நான் விசுவாசித்து ஆண்டவரத்தில் நான் பார்க்கும் பொழுது என் உள்ளத்தை பார்க்கிறவர், என் விசுவாசத்தை பார்க்கிறவர்.
அது மாத்திரமல்ல, சித்தத்தப்படி நான் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆனால் வசனம்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒத்தாசை பருவத்துக்கு நேராக புலம்புகிறது தான் இன்றைக்கு இருக்க ஒழிய ஆண்டோர் மேலே விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் மிக மிக சொற்பம். ஏன்னாக்கா யார் தங்களை விடுவிக்கிறவர் என்கிறதை அவர்களை அறியவும் இல்லை, உணரவும் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறார், மத்தேயு 11 அதிகாரத்தில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், 28 வசனத்தில் சொல்லும்பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். எத்தனை பேர் ஆண்ட இடத்துல போகிறாங்க, அந்தந்த கூட்டங்களில் போய் அங்கே போனால் விடுதலை கிடைக்கணும்னு மனிதர்கள் சொல்கிற போதனையிலும் மனிதரை நம்பி தான் போகிறார்கள் ஒழிய சில சபைகளிலே புனிதர்களை நம்பி கொண்டு போகிறார்கள். திரியாத்தை போகிற மக்களையெல்லாம் நான் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவனுடைய சொன்னால் தனக்குள்ளே வாழ்கிற தன்னுடைய இரட்சகராகிய விடுதலை பண்ணுகிற இயேசுவை நோக்கி ஜபிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர். ஏன்னா அவருடைய போதகங்கள் பாரம்பரியத்தின் மேலே இருந்தது, அவருடைய சடங்கு சம்பிரதாயங்கள் போதகங்களும் பாரம்பரியத்தின் மேலே நம்பிக்கை இருந்தபடினாலே தே ஆர் இன்டிஃப்ரெண்ட். அவர்கள் அது வேறு விதத்தில் அவர்கள் என்ன பண்ணால் அலட்சியமாய் அவர் வாழுகிறதை நான் பார்க்கிறோம். அதுதான் எப்ரேயர் 4:2 வாசிக்கும் பொழுது சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. ஏன்னா அது அறியல, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லை. அப்போ உபதேசத்தை கேட்க மனது இருந்தாதான் ஆண்டவர் மனக்கண்களை திறப்பார். பவுல் சொல்லுகிறதை கவனிக்கும்படி லீதியான உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். லூக்கா 24:45 வாசிக்கிற வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியே அவருடைய மனதை அவர் திறந்தார். மத்தேயு 11:27 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரன் அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான். யோவான் 6:41 வாசிக்கிற, பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரமாட்டான். வசனம் மட்டும் சொல்லுவாங்க, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறதுல. யார் இயேசுனிடத்தில் வருகிறவன் யார், பிதா யாரை இழுத்து கொள்கிறாரோ அவன் தான் இயேசுனிடத்தில் வர முடியும். பிதா யாரை இழுத்து கொள்கிறார், அதே யோவான் 6:64 வாசிக்கிறோம், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால், அதாவது தம்மை விசுவாசிக்கிறவன் நான் என்றும் காட்டி கொடுக்க போவர் நான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடினாலே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால். அப்போ என்னிடத்தில் வருகிற ஒருவனை புறமே தள்ளுகிறதுன்னு இல்லைனாக்கா பிதாவை விசுவாசிக்கிறவன், ஏ பிதா அவனை இழுத்து கொள்கிறவர், இழுத்து கொள்வர் இயேசு தம் ஆணவத்தில் கொண்டு வருகிறார். அந்த 6 28 வாசிக்க கேட்போம், ஜான் சாப்டர் 6:28 ஆன்வர்ட்ஸ். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறதை விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள மாட்டான். 38 வாசிக்கலாம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. எனவே என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உண்மையான விடுதலையை கொடுக்கிறவர் யார், பிறக்கும்போதே சொன்னாங்க தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறான்னு. அப்ப எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது தான். அது மாத்திரமல்ல அவருடைய பிரசங்கத்தினாலும் அவருடைய செய்கைகளினாலும் அவர் தான் தான் மேசியா என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியிருந்தாலும் உண்மையான சமானத்தை கொடுக்கிறவர் யார், இயேசு சொல்கிறார் யோவான் 14:27 வாசிக்கும் பொழுது, சமானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல யோவான் 16:33 சொல்கிறார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவையில் உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உபத்திரம் இருக்கும்போது எப்படி சமாதானம் இருக்கும், ஏன்னா இந்த சமாதானம் வந்து உன்னதத்தின் சமாதானம். அதனால தான் இயேசு சொல்கிறார் யோவான் 15 சொல்கிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களின் நிறைவாக இருக்கும் நிலைத்திருக்கும் இதை உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எனவே நம்முடைய அறிவு கெட்டாதது அந்த காரியங்கள் எல்லாம். எனவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் ஆண்டவர் ஒருவனுக்கு தருகிறார். உதாரணமாக கவலைகள் வருது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்துக்குடைய ஜபத்தினால் வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், த பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படிங்க அங்கே நடக்கும், எப்படி வேணாலும் தேவனால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். யார் அதை விசுவாசிக்கிறானோ அவன் கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுட்டு அவர் கொடுக்குற சமாதானத்தோடு போவான். அடி இருக்கும், உதருக்கும், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆனால் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் அமைதி இருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய வகை. இதை விட்டுட்டு இன்றைக்கு மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதும் மனிதனுடைய பாரம்பரியத்தின் மேலேயும் போதனைகள் மேலே கொள்கை வைத்து
இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு என்ன செய்ய போகிறார்கள்? எளிமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெரமியா சாப்டர் 12:5 ஆனஸ், நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? எனவே உலகம் உணர்ந்து பதில் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாத உபத்திரம் வரப்போகிறதே. இன்றைக்கு இருக்கிற இந்த உபத்திரத்திலே உன்னால் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து சமாதானத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நாள். அந்த நாட்களிலே யார் இடத்துல போவாய்? அப்போதான் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறனா ஓடாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா உனக்குள்ள உண்மையான விசுவாசியே உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய விசுவாசி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அவருடைய இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எனவே ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். இஸ்ரேல் ஜனங்களை கோழி தன் சட்டையின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வனுமாய் எத்தனை முறையோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்கிறார். எனவே கர்த்தருடைய நீடிய பொறுமையை நாம் மணந்திருப்பதற்கு ஏதுவானது. 2 Corinthians 6 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களை ஆகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்பொழுது எனக்கிற காலம் இப்பொழுதே ரச்சனையான். நவ் இஸ் அ டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ், நவ் இஸ் அ டைம் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். எனவே என்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அப்பொழுதே ஆண்டவரோடு ஒப்புரவாகி விடுதல் அவசியம். ஒப்புரவானாதான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். நம்முடைய பக்தியினாலும் நம்முடைய வேறு செயல் கிரிகையினாலும் ஒருபோதும் ஆண்டவருடைய கிருபையை நாம் வாங்க முடியாது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். எனவே தயர் டெலிவரர் அண்ட் தயர் டெலிவரன்ஸ். அப்போ உண்மையான விடுதலை குமாரன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். உண்மையான விடுதலை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி குமாரன் சொல்கிற போதனைகள் தான், சத்தியம். நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். எனவே தான் பேஷன்ஸ் ஆஃப் காட். இந்த நாட்களிலே ஆண்டவர் பொறுமையோடு கூட இடைபடுகிற காலம். அநேக காரியத்தின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய வருகையை சமீபத்திருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறார். அல்லது லூக்கா 21:28 சொல்கிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் தலைகளை நிமிர்த்துங்கள் என்று சொல்கிறார். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிற இந்த நாட்களிலே நம்மை காத்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன்னா வெளிப்படுத்த 3:10 வாசிக்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தில் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எனவே பொறுமையாக இருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்படி புத்தியுள்ளவர்கள் என்னையை கூட கொண்டு போனார்களோ அதுபோல் இன்னுமாய் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்தாதான் கிருபியும் சமானமும் என்னுடைய வாழ்க்கையை பெருகும். 2வது பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். அந்த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட் வாசிக்கிற அந்த Luke 19:41 மறுபடி வாசிக்க கேட்போம். Luke 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அவ்விதமாக வந்தது எப்பொழுது? கிபி 70 தீத்துராயன் காலத்திலே ஏறக்குறைய 600,000 யூதர்கள் அந்த நாட்களிலே கொல்லப்பட்டார்கள். யோசித்து கொள்ளுங்க, 2000 முன்னது ஏறக்குறைய 1950 முன்னதாக தீத்துராயன் காலத்திலே அப்போ எவ்வளவு பாப்புலேஷன் இருந்திருக்கும் பாருங்க, அப்போ எவ்வளவு ஜனத்தொகை இருக்கும். அந்த ஜனத்தொகையில் 600,000 வந்து யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் பிள்ளைகளை வந்து கல்லில் மோதி அடித்து இறந்தார்களாம். கற்பிணி பெண்களெல்லாம் பார்க்கறதில்ல, அதெல்லாம் பார்க்கறது ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த ஜனங்கள் ஆண்டவர் குரோதமாக இருந்தபடினாலே, மாறுபாடாக இருந்தபடினாலே, வேறுபாடான கொள்கையை நம்பி போனபடினாலே அவருடைய நிலைமை எப்படி ஆயிற்று என்பதை சத்தியத்திலே நான் பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும் என்றால் வெள்ளை கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள் என்றால் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சத்தியம் சொல்கிறாங்க, ஆண்டவர் சிறுபிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்குவார் ரகசிய வருகையில். நோவாவின் நாட்களில் நடந்தபோது ரகசிய வருகை என்ன இருந்தது? அங்கே சிறுபிள்ளைகள்லாம் மறிக்கலையா? எனவே கர்ப்பத்தில் இருக்கிற கர்ப்பிணிகளில் பிள்ளைகளிலிருந்து கடைசி கிழவிகள் வரைக்கும், எனவே சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய கிழவன் வரைக்கும் அந்த இனோவாவினுடைய குடும்பத்தார் 8 தவிர மற்ற அவ்வளவு பேரும் தேவனுடைய நியாயத்திருப்பிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அழிந்தார்கள். இது தெரிஞ்சிருந்தும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அதான் 2 Peter 3:3 வாசிக்கிட்டு 2 Peter 3:3 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கும் மனதார அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்களை இன்றைக்கு பார்க்கின்றோம். எனவே பனிஷ்மெண்ட் ஆஃப் காட் ரெண்டு காரியங்களை வாசிக்கிறோம். லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு காரியங்கள். ஒன்று வந்து லாஸ்ட்னாக்க தவறவிட்ட சந்தர்ப்பங்கள், ரெண்டாவது இறுதியான ஒரு சந்தர்ப்பம். எனவே தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் என்ன? எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கும் என்ன இல்லை மனதில்லை என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8:7 வாசிக்கலாம். எரேமியா 8:7, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இயற்கையில் ஆண்டவர் படைத்த அந்த பட்சிகளும் சரி மிருகங்களும் சரி உயிருள்ள அந்த பிராணிகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி அவர்களை சிரிச்சித்தாரோ இன்றைக்கும் அதே விதமாக அவர்கள் செயல்படுகிறது. இதை அறிவுபூர்வமாக பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ அறிவுபூர்வமாக பார்த்து ஆச்சரியப்படுகிற அந்த உலக மக்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போக போகிறது. ஆனால் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட நம்மை ஆண்டவர் எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க, மனிதனை தவிர எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் உயிருள்ள பிராணியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், எல்லோரும் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிடுறார். எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அதில் என்ன பண்ணுறார், அமைத்து விடுகிறார். அது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார், அது அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் என்ன பண்ணுகிறாரு, இப்போ கம்ப்யூட்டர் உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் உலகத்தில் என்ன பண்ணிட்டார், எல்லாருக்கும் நிறையா ஹார்ட் டிஸ்கை கொடுத்துட்டார். இந்த ஹார்ட் டிஸ்கை கொடுத்துட்டு என்ன பண்ணால் பைபிள் வேதத்தை கொடுத்துட்டார். எனவே இந்த வேதத்திலிருந்து என்ன பண்ணணும், எவ்வளவுக்குள்ள நீ படித்து விசுவாசித்து அந்த ஹார்ட் டிஸ்கில் அதை அப்படியே என்ன பண்ணும், லோட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி லூக்கா 8 சொல்கிற 15 வாசிக்கும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்கொள்ளாக இருந்து அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வாக்கியத்தை உன் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு உன் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், இடறி போகாமல் வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். எனவே இது நாம் தான் செய்யணும், மிருகங்கள் அல்ல. நாமெல்லாம் மிருகங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி அதை படைத்தாரோ சிரிச்சித்தாரோ அவைகள் அப்படியே செயல்படுவதை பார்க்க, இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் சொல்லும் தேவையில்லை. குதிரைகளிலே எவ்வளோ இருக்கு, அது வரி குதிரைனா வரி குதிரையோடு தான் அது வாழும், மற்ற குதிரைகள் மற்ற குதிரைகளோடு தான் வாழும். அதேமாதிரி தான் ஒவ்வொரு பறவைகளும் பச்சைகளும் ஒவ்வொரு மிருகங்களையும் கண்ணார நாம் பார்க்கின்றோம். இதை பார்த்துனாச்சும் நாம் உணரடைய வேண்டியது மிக மிக அவசியம். அதுபோல் ஆண்டவர் எவ்வளோ கிரியைகளை ஆண்டவர் பூர்வ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை செய்து கொண்டு வந்தார். இந்த கடைசி நாட்களை வாழ்கிறோமே, எனவே இவைகளெல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தவறுவிட்ட சந்தர்ப்பங்கள் ரெண்டு காரியம் வாசிக்கிறோம். வில்லிங்னஸ் ஆஃப் காட் அந்த வில்ஃபுல் ரிஜெக்ஷன், தேவனுடைய விருப்பம் ஆண்டு எப்படியாச்சும் மறந்துடுமணும். அவர்கள் எப்படியாவது ஆண்டவர் மறுபடியும் அவன் தன் ஆத்மா அழிந்து போய்விடக்கூடாது, எப்படியாவது ரசிக்கப்படும். அதெல்லாம் முதல்ல கரிசனையோடு கூட Mark 1:15 வாசிக்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்ய சமீபம் ஆயிற்று, மறந்து நிரம்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப இந்த பாக்கியம் யாருக்கு, ஆண்டவருக்கா? யார் விழித்து கொண்டு மறந்துருவான் அவனுக்கு தான் அந்த பாக்கியம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு முதல்ல கரிசனையோடு வந்தவர், ரெண்டாவது கண்டனம் பண்ணுகிறார், கண்டனம் பண்ணி அவன் மறந்துருமாத பச்சையில் தான் அவளை பார்த்து கண்ணீர் விடுகிறார். அங்கே யூதாசை குறித்து பார்க்கிறோம், 7 ஆண்டவர் அவனை எச்சரித்து கொண்டே வருகிறார். அப்போ பொதுவாக எச்சரிக்கிறார், அந்த சிறு கூட்டங்களுக்கு சீசர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார் அவனுடைய தவறுகளை. இனி மறைமுகமாக நேரடியாக அவனிடத்தில் கேட்கும் பொழுது நானா ஆண்டவரே என்கிற நீ தான் சொல்கிறார். அப்பொழுது அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த காட்டி கொடுக்கும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார், சிநேகிதனே முத்தம் கொடுத்தா காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி, சிநேகிதனே என்ற அப்பனாச்சும் மறந்துருப்ப மாட்டானா, அப்பனாச்சும் உணர மாட்டானா என்பது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஒருவர் கூட கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமில்லை. 1 Timothy 2:4 வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது ஆண்டவருடைய விருப்பம். ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வில்ஃபுல் ரிஜெக்ஷன், மனப்பூர்வமாக தன்னிச்சையாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Matthew 27:22 வாசிக்கு கேட்போம். Matthew 27:22 பிலாத்து அவர்களை நோக்கி,
அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். பாத்தீங்களா, அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இதுக்கு மேல் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தன் போதனைகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி விட்டார். தன்னுடைய கிரியைகள் மூலமாக, தன்னுடைய அற்புதமான செயல்கள் மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டார். இப்படி வெளிப்படுத்தி விட்டு இதை மாதிரி ஒரு ராஜா கிடைக்குமா அவங்களுக்கு? இப்போ இவரை போல ஒரு இரட்சகர் விடுதலை பண்ண முடியுமா? இவர் என்ன, யோசுவா எவ்வளவு பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எனவே அவரை விட தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்கிறார், ஆபிரகாமிலும் பெரியவர் என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஒரு ராஜா மாத்திரமல்ல, ஒரு சமாதானக்காரனர், சமாதான பிரிவு, மெய்யான விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இரட்சகரை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே விதமாக தான் இன்றைக்கு சத்தியத்தை இன்றைக்கு புறக்கணிக்கிறார். வில்ஃபுல் ரிஜெக்ஷன். அதுதான் ரெண்டு தேசலோனிக்கு புத்தகத்தில் 2 9 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, வில்ஃபுல் ரிஜெக்ஷன் இந்த நாட்களிலே இன்றைக்கு அநேகர் செய்ய போகிறார்கள், இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் சபைகளிலே. வாசிக்கலாம் 2 Thessalonians 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால், அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும், பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் ஏன் அவ்விதமாய் கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார்? பிகாஸ் ஆஃப் தேர் வில்ஃபுல் ரிஜெக்ஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் வில்ஃபுல் ரிஜெக்ஷன் ஆஃப் டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருடைய போதனை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை கை கொள்ளும்படிக்கு அவள் உபதேசம் பண்ணுங்கள் சீசர் சொல்லியிருந்தோம். வேத வாக்கியங்களை நமக்கு எழுதி கொடுத்துருந்தோம். யோசிக்கிறது இல்லை, எப்படி ஒரே பைபிளில் இருந்து எப்படி இவ்வளவு வித்தியாசமான போதனைகள் வரும் என்று யோசிக்கிறதே இல்லை. ஒரு உலகப்பிரகாரமான பாடம். தமிழ்நாட்டில் உதாரணம் சமசீர் கொள்கை என்று சொன்னால் அது மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஒரே புக்கு தான், ஒரே புக்காக இருந்தாலும் ஒரே விதமாக தான் பாடம் சொல்லி தருவாங்க. அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே அவர்கள் போனாலும் மறுபடியும் அவர்களை தொடர்ந்து போவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரே பைபிள் தான், ஒரே பைபிளாக இருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு விதமான கொள்கைகள், அந்தந்த கொள்கை தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்தந்த கொள்கை மேலே தான் அவர்கள் சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போதகர்களும் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று அவர்களுக்கும் நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். எப்படி? பரிசேயரை போல, சைசேயரை போல. அதுதான் எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. 13:9 அப்படி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே இன்றைக்கு அதே 2 Corinthians 1:18 வாசிக்க கேட்போம். 2 Corinthians 1:18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே எந்த வாக்கு தத்தமாக இருந்தாலும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா? நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் போதும். எங்க வாக்கு பண்ணினவர் ஆண்டவர், அதை நிறைவேற்ற வேண்டியவர் ஆண்டவர். நாம் ஆண்டவருக்குள்ள இருந்தால் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக அவர் செய்வார். ஏன்னா வாக்கு பண்ணினர் உண்மையிலவர், வாக்கு மாறாதவர், எவ்வளவு பொய்யுறையாத தேவன் சொல்லி நான் வாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கணும் இல்லை? இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தம், ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு வாக்கு தத்தம். எல்லாரும் சொல்கிறாங்க கர்த்தர் இந்த வாக்கு தத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் அது இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்கிறதை நீ கேட்குறியா? அந்தந்த சபைகளில் சொல்கிற வாக்கு தத்தை நம்பிக்கொண்டு போகிறாயா? எச்சரிப்பாக இருக்க வேண்டிய காலம். புத்தியுள்ளவர்களாக இருந்தால் என்னையை கூட கொண்டு போய் ஆண்டோட வரிகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம். எனவே இப்படிப்பட்ட காலத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார், இஸ்ரவேல் ஜனருக்கு கொடுத்தார், இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அவர்கள் புறக்கணித்த பொழுது KP 70 600,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு ஏறக்குறைய 2000 ஆகிவிட்டது. இன்றைக்கு உலகத்தில் 100,000 நாடுகளிலிருந்து இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஆண்டு திரியாத்திரை போகிற மக்களை பார்க்குறோம். கிறிஸ்தவர்களை இவ்வளவு தேசங்களிலிருந்தும் திரியாத்திரை அந்த மக்களிடத்தில் இஸ்ரேவேல் தேசத்துக்கு வந்தாலும் அந்த இஸ்ரேவேல் மக்களிலே இன்றைக்கு அதிகமான பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெகு சொற்பமான மக்கள் தான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதிகமான பேர் மக்கள் நடக்கலை. அதனுடைய விளைவு என்ன? ஹிட்லர் காலத்தில் 60,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். KP 70 600,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹிட்லர் காலத்தில் 60,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்னாக்கா இவ்வளவு கடினப்பட்டு போக 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 அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று?
இல்லை, தே லாஸ்ட் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாவற்றையும் அவர்கள் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தையெல்லாம் தவற விட்டு விட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், ஏன்னா நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். அபிஷேகம் பெற்றுட்டியா? அபிஷேகம் பெற்றுட்டி? அபிஷேகம் பெற்றுக்க எதுக்கு அபிஷேகம் பெறணும்? நீ அபிஷேகம் பெற்றிருந்தால், நீ பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இது உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்க. அவருக்குள்ளே நீ நினைச்சிருந்தா உனக்கு எந்தெந்த நாளில், எந்தெந்த வாரத்தில், எந்தெந்த மாதத்தில், எந்த நேரத்தில் என்ன வாக்கை நிறைவேற்றணுமோ ஆண்டவர் அதை நேர்த்தியாக செய்வார், செய்ய வல்லவராயிருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். உண்மையில் மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இன்றைக்கு வில்ஃபுல் ரிஜெக்ஷன் அதெல்லாம் இன்றைக்கு விட்டுட்டாங்க. அந்த விசுவாசம் இன்றைக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு அந்தந்த கொள்கைகள், போதனைகள், சொல்லுகிற வாக்குத்தத்தை இந்த ஊழியர்களும் என்ன பண்ணுறாங்க, அதை வாக்குத்தத்தை போல் அவர்களுக்கு சொல்கிறாங்க, அதை நம்பிக்கொண்டு போகிறார்கள். கலாத்தியர் 1 6-8 வசனத்தை வாசிப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எனவே அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவான். ஸோ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்கப்பட்ட எந்த நாளிலாகிலும், தட் இஸ் அ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி நாள் ஏன்னாக்கா அவர்கள் என்ன பண்ணாங்க, விடுதலையின் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதாவது பாஸ்ஓவர் ஃபீஸ்ட், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான அந்த விடுதலையின் பண்டிகையை அவர்கள் அந்த நாளிலே, இந்த சம்பந்தப்பத்தில் ஆண்டவர் கண்ணீர் விட்ட அந்த நாளிலே அதை கொண்டாடப் போகிறார்கள். எனவே 10வது நாள் ஆபி மாதம் 10வது நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த தேவாலயத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். 3 நாள் அங்கே தங்கியிருக்கிறார். 3வது நாளில் அதாவது 10வது தேதியிலே அந்த ஆடு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது வந்து 14வது தேதி மாலையில் அது அடிக்கப்பட வேண்டியது அவசியம். எனவே அவர் தேவாலயத்திலே சுற்றி பிறகு வந்துட்டு அதில் விற்கிறவர்களை எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுகிறார், அவர்களை வந்து காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவுத்து விட்டு, எனவே ஆடுகள் இதெல்லாம் வச்சு விற்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் நம்ம துரத்தி அடிக்கிறதை நான் பார்க்குறோம். ஏன்னா என் வீடு ஜப வீடாக இருக்கிற, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள், என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்கினர். கல்லர் குகைனா வெளியில் கொள்ளை அடித்ததை இவங்க வச்சுக்கிறது தான் கல்லர் குகை. எனவே வியாபாரம் என்னாக்கா தன்னால் என்னென்ன விற்று தனக்கு ஆதாயம் தேட முடியுமோ அதெல்லாம் வியாபாரம். இன்றைக்கு யார் இன்றைக்கு வாங்குகிறாங்க, சத்தியத்தை வாங்கிறது விற்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகள் எதை வாங்குகிறார்கள், எதை நம்புகிறார்கள், இன்றைக்கு யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அது தேவாலயமாக இருந்தால், தேவாலயத்தை பிதான் வீடாக இருந்தால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நம்முடைய கேட்கப் போகிறோம். ஆண்டவர் அந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது, எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமை முடிக்கணுன்றதுக்காக போய் வருகிறோமா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் போகிறோமா, ஆண்டவருடைய ஜனத்தோடு ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் போகிறோமா, இன்றைக்கு அந்த அன்போடு கூடி வருகிறோமா, இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். கடைசியாக லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, யோவான் 5:39 45வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 5:39-45. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் என்றால், இந்த மோசையின் ஆகமத்தை வைத்துக் கொண்டுதான் தேவன் அந்த ஜனத்தை நியாயந்திருக்க போகிறார். நம்மையும் யோவான் 12:48 வாசிக்கிறபடியே, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். ஸோ ரிஜெக்டட் காட் அண்ட் ரிஜெக்டட் பை காட். ஸோ தீஸ் பீப்புள் அண்ட் தோஸ் பீப்புள் அண்ட் தீஸ் பீப்புள், இந்த நாட்களில் வாழ்கிற மக்களும் தே ரிஜெக்டட் காட், ஆண்டவரை புறக்கணித்து போட்ட ஒரு மக்களாக காணப்படுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 12:7 வாசிக்க கேட்போம். ஜெரமியா 12:7, நான் என் வீட்டை விட்டுவிட்டேன்,
என் சுதந்திரத்தை நெகிழவிட்டேன். என் ஆத்மா நேசித்தவனை அவனுடைய சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இந்த காரியங்கள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நேச்சார கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். என் ஊழியக்காரனாகிய நெபுகாத் நேச்சார் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிப்பதற்கும் சிறைப்படுத்தி போவதற்கும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின ஒரு கருவி. இதே நாட்களில் தான் அநேக கருவிகளை ஆண்டவர் இப்போ அந்த ஒன்று குறைந்த இப்போ 5வது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்குள்ளே காணப்படாத பாவத்தை செய்தவனை அவனுடைய சரீர அழிவுக்கென்று சாத்தாண்டத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அதே விதமாக தான் இயேசு அந்த யூத ஜனங்களை புறவினத்தார் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். 60 லட்சம் யூதர்கள் ஒரு ஹிட்லர் காலத்தில் கொல்லப்பட்டார்கள் என்றால் சரித்திரத்தில் 800,000 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் யூதர்கள் மாத்திரம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த அனுபவங்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்து இன்னும் அவர்கள் மனந்திரும்பலை. ஆனால் ஒரு நாள் அந்துக்கிறிசு வருவான். அந்த அந்துக்கிறிசுவை அவர்கள் ரச்சி அவன் தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவன் தன்னை தேவன் என்றும் ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து ஆராதிக்கப்படுவது எதுவோ தேவன் எனப்படுவது அது எல்லாவற்றுக்கும் தன்னை மேலாக தன்னை உயர்த்துவான் பாருங்க. அப்போ தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோம். அப்போ தான் அவர்கள் அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானுவாங்க உலகத்தில் பழமொழி. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். நான் உபத்திரப்படுவதற்கும் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ வேதத்தை காத்து நடக்கிறேன். இப்பொழுதாவது மனந்திரும்பு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். இந்த நாளிலாகிலும் ஏன்னா இன்றைய அனுக்கிற காலம் இன்றைய ரச்சனை நாள். ஒரு நாள் தவற விட்டமா கிருபியை நான் போக்கடித்துக் கொள்கிறோம். பொய்யான மாயை பற்றிக்கொள்வோர் தங்களுக்கு வரும் கிருபியை போக்கடித்துக் கொள்கிறார்கள். யூதா 5வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் முன்னையுமே அறிந்திருந்தாலும் தேவன் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணி ரச்சித்து பின்பு விசுவாசியாதர்கள் அளித்தார். பின்பு விசுவாசியாதர்கள் என்ன, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னதான் அவர் சொன்ன வாக்குத்தம். இடையில என்னென்ன வரும், செங்கடல் வரும், மாரா வரும், காதேஸ் பர்னியா வரும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனவே இன்றைக்கு அதே கோட்பாடு தான், அதே பிரின்சிபிள் தான். நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மளை விடுதலையாக்கி நம்மை ரச்சித்து விட்டார். நம்மை நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தம். என்னுடைய நம்ம குறிக்கோள் எல்லாம் அதன் மேலே தான் இருக்க வேண்டியது அவசியம். இடையில என்னென்ன வரும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். அந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இந்த பிரச்சனையிலும் ஆண்டவர் என்னை வாழ்க்கையில விடுதலை ஆக்குவார். பவுல் வந்து 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எங்களுடைய உபத்திரத்தில் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். எனவே அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு குறித்த காண வரைக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்பதை விசுவாசிக்கணும். ஏன்னா அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் ஒருபோதும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டியாருக்கு கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடும் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ நன்மைகள் எப்படி குறைபடும், கர்த்தரை நிமைப்பதாக தாழ்ச்சி அடையேன் என்பது இதெல்லாம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசி அதிர்ந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லா வசனத்தை சொல்லும்பொழுது என்ன பண்ணுறாங்க, பாதி பாதி சொல்கிறாங்க. அப்படி உதடின் கனியாக சோத்திருப்பிள்ளை எப்பொழுது அவருக்கு செலுத்த கிடவோம். எப்பொழுது அந்த வசனத்தை சரியாக படைச்சா ஆதலால், என்ன ஆதலால், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆதலால் உங்களை உதடின் கனியாக துதிக்கிறது சோத்தரிக்கிறது எதற்காக, நிலையான நகரத்திற்காக, நிலையான அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தான். இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்தான் மோசே. எனவே அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாக பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யப்படுக்கு கிருபையை பற்றிக்கொள்ளணும். கிருபையை போக்கடித்தால் நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்னியாக இருக்கின்றார். எனவே சின்ஸ் தே ரிஜெக்டட் காட் இஸ்ரேலைட்ஸ் த சேம் வே காட் வில் ரிஜெக்ட் ஹிஸ் பீப்புள். நான் ரிச்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஞானசானம் பெற்ற எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவருடைய அதிகம் கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே நான் 40 வருஷம் ஊழியம் செய்கிறேன்னா 40 வருஷத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், 4 வருஷம் தான் எப்படி இருக்கிறேன். இப் ஆர் அக்கௌண்டபிள் டு காட். எனவே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை சரித்திரமானது இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனவே பேஷன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பொறுமையான இந்த காலத்திலே நம்மை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும். 2வது, அதை நம்முடைய வாழ்க்கையில் புறக்கணிப்போமானால் பனிஷ்மெண்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக, ஆண்டவருடைய தண்டனைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையானது சென்றுவிடும். சிலருடைய பாவங்கள் அவருடைய நியாயத்திருப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவளுக்கு பின்தொடரும் என்று சொல்லி பவுல் திமோத்தேயுவின் மூலமாக சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். விழிப்புள்ளவர்களாயிருப்போம், ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உங்கள் துதிக்கிறமையாம் இஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நான் தியானித்த வேத போதிகளுக்காக நன்றி அப்பா.
ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சாந்தமாக உம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இந்த நாட்களிலாவது நாங்கள் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து, வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப என் வாழ்க்கை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை திருந்த வேண்டிய காரியங்கள், எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி கொண்டு, ஆண்டவரே தேவனோடு கூட ஒப்புரவாகி உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு கொடுக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பங்களை நான் ஆதாயப்படுத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கண்ணிகளாய் காணப்பட உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத ரீதி எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இப்பொழுதும் உம்மை நாங்கள் மறந்து விடாமல் ஆண்டவரை நினைவு கூறும்படி கொடுத்த பந்திக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். அப்பத்தை ரசத்தையும் எங்களுக்கு ஆசுரித்து தாரும். அந்த உடன்படிக்கையில் யூதாசை போல நாங்கள் பங்கு பெறாமல் உண்மையில் இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் கூட ஆண்டவரே அந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறுவர்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டு தெளிந்த புத்தி எங்களுக்கு தரும்படி நாள் வேண்டுகிறோம். நிதானித்து அறிகிற அறிவு எங்களுக்கு தரும்படி நாள் வேண்டுகிறோம். உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஜிபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறமையாம் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இயேசு நாமத்திலே ஆண்டவரே அவரவர்கள் வீடுகளில் கூடியிருந்தாலும் ஆவியிலே ஒருமணப்பட்டவர்கள் நாங்கள் கூடி வரவும், ஆண்டவரே உம்மை பாட்டினாலே துதித்து சோத்திரத்தினாலே மயப்படுத்தவும், வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், அந்த வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கையை அமைத்து சீர்படுத்தி கொள்ளவும்,
நீர் எங்களோடு பண்ணின உடன்படிக்கையிலான பங்கு பெறவும் இந்த நாளையும் ஆண்டவர் நேரத்தையும் தந்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாத்திரமல்லையா, உலகம் எத்தீசிருக்கிற மக்கள் எல்லாரையும் இந்த நாட்களிலே கூட்டி சேர்க்கிற நாட்கள், ஆண்டவரே கோதுமையை களஞ்சியத்திலே சேர்க்கப் போகிற நாட்கள், தூற்றுக்குடைக்கும் போது கையில் இருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி வாழ உதவி செய்யும். உண்மை விட்டு விலகாத ரீதித்தே எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமன். நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிருஷ்ண கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யுன்யம் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் இருப்பதாக, ஆமன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமன்.